ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த என்ன பார்க்கணும்னா கோ டெய்லி ஆப் அப்படிங்கிற ஒரு பேடிஎம் செல்ஃபோனிங் ஆப்பை தான் பார்க்கணும். இந்த ஆப்பில் கிட்டத்தட்ட சின்ன சின்ன டாஸ்க் செஞ்சு தான் என்ன பண்ண போகிறோம், என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது, ஆட் பார்க்குறது, இல்லை நியூஸ் வந்து ரீட் பண்ணுறது, டெய்லி செக்இன், ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன டாஸ்க் தான். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பனிங் பேஜ் பார்த்தீங்கன்னு தெரியும், 1,52,000 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு தான் வந்து அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து வித்ரா பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி இன்வைட் பாருங்கள், ஒரு இன்வைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா கணக்கு தராங்க. பாருங்கள், 3 இன்வைட் பண்ணியிருக்கேன், ஒரு 12 ரூபா எனக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு லைவாக வந்து வித்ரா ப்ரூஃப் பார்த்துருவோமே, எவனா எந்தெந்த மூலியமாக வித்ரா பண்ணணும்னு பார்க்கலாம். தென் பாருங்கள், யூபிஐ மூலியமாக வித்ரா பண்ணால் கிட்டத்தட்ட 50 ரூபா வந்து வித்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து இல்லை பேங்க் வந்து மூலியமாக வித்ரா பண்ணேன்னா கிட்டத்தட்ட 120 ரூபா இங்கே பாருங்கள் நான் ஷோ பண்ணுறேன். பேங்க்ல வந்து 120 ரூபா தேவை. இல்லை நான் வந்து யூஎஸ்டி கிரிப்டோ கரன்சி மூலியமாக வித்ரா பண்ணால் 0.5 USD இருந்தாலே போது வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மூணு ஆப்ஷன் நம்ம கொண்டு தான் நான் வந்து வித்ரா பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், சின்ன சின்ன டாஸ்க் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு சைட் ரவுட்னு பார்ப்போம். இன்விடேஷன் ரெக்கார்ட் பார்த்துருவோம். மூணு பேர்த்த வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன், மூணு பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு 12 ரூபா போனஸ் மாதிரி எனக்கு வந்து கிளைம் ஆயிருக்கு. ஸோ தான் அண்ட் தென் ஒவ்வொரு ரெஃபருக்கும் 15 தராங்க. நம்ம ஒரு இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதாது, ஒரு 3 நாள் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா தான் நமக்கு வந்து இந்த 15 ரூபா அமௌண்ட் கிடைக்கும். ஸோ தான் அதோட இன்விடேஷனோட ரூல்ஸு. தென் செகண்ட் ஆப்ஷன் சைட் ரைட் நவ், அதாவது சைன் இன் ரிவார்ட் இருக்குல்ல, அதை டச் பண்ணணும். இங்கே பாருங்கள், இன்றைக்கான காயின் வந்து நான் வந்து சைன் இன் பண்ணிட்டேன். இதுதான் டெய்லி சிக்கன்ங்கிறது, இப்போ இங்கே ரிசீவ் பண்ணிட்டேன். இனிமேல் நாளைக்கு தான் ரிசீவ் எனக்கு கிடைக்கும். தென் டெய்லி டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெய்லி டாஸ்க்குங்க வேறு ஒன்றும் இல்லை, இந்த வீடியோஸ் பார்க்குறது, ஆர்டிகல்ஸ் அதாவது நியூஸ் படிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது, சும்மா சின்ன டாஸ்க்கு தான் இருக்குது. இந்த டாஸ்க் பண்ணாலே போதும் காயின்ஸ் கொடுத்துருவாங்க. நான் வேணால் உங்களுக்கு வந்து ஒரு சில டாஸ்க்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்று ரீட் ஆர்டிக்கல் இருக்குல்ல, நான் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, காட் கொடுங்க. மேலே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா, டச் பண்ணிட்டு ஒரு ஒரு ஆட் மாதிரி ஓடுதில்ல, இது வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், கீழே பாக்ஸ் ஃபில் ஆகுது இல்லை, பாக்ஸ் ஃபில் ஆகிடுச்சுன்னா நம்ம பாக்ஸ் வந்துடும், இது டச் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நம்ம இதை பார்த்தோம்னாலே போதும், இதுதான் டாஸ்க், அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்துட்டு திருப்பி பாருங்கள், திருப்பி இன்னொரு பாக்ஸ் ஆகுது. ஒரு ஆர்டிக்கல் படிக்கலாம், 2 ஆர்டிக்கல் படிக்கிறோம், 3 ஆர்டிக்கல், எத்தனை ஆர்டிகல்ஸ் படிக்கிறோமோ அத்தனை ஆர்டிகல்ஸ்க்கு தகுந்தாப்புல காயின்ஸ் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு புஷ் ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன் பார்த்தீங்களா, அதுக்காக எனக்கு ஒன்று படித்தனால ஒரு காயின் கிடச்சிருக்கு. கீழே ரீட் ஆர்டிக்கல், அதுக்கு மேலே எக்ஸஸாக படித்ததுனால இன்னும் கொஞ்சம் காயின்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா டாஸ்க்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டாஸ்க் வந்து ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, கம்ப்ளீட் பண்ண பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு இதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் நம்ம ஒவ்வொன்றா கிளைம் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ இந்த கெட்டுன்னு இருக்கல கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 2,000 காயின், திருப்பி இதுக்கு அது ஒரு 5,000 காயின் கிடச்சிருக்கு. இன்னும் 2 ஆர்டிக்கல் இருக்குது, பாருங்கள் இதுக்கு ஒரு 7,000 காயின் கிடச்சிருக்கு, இதுக்கு ஒரு 7,000 காயின். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா இந்த மாதிரி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி தான், ஜஸ்ட் நியூஸ் தான் பார்த்தேன், நியூஸ் பார்த்தனால தான் காயின் கிடச்சிருக்கு. பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன்னா யூஎஸ்டி மூலியமாக வந்து நான் வித்ரா பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து யூபிஐ மூலியமாக பேங்க் மூலியமாக வித்ரா பண்ணால் எனக்கு அமௌண்ட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ பினான்ஸ் வந்து 0.5 USD நான் கொடுத்துட்றேன். இல்லை நேம் ஆகட்டும், பினான்ஸ் ஐடி எல்லாமே நான் கொடுத்துட்டு வந்து நான் வந்து இப்போ லைவாக வித்ரா பண்ணி காமிக்கிறேன். டைம் கூட நோட் பண்ணிக்கங்க, 12 நாள், இதான் என்னோடய அக்கௌண்ட்டு, இந்த அக்கௌண்ட்டுக்கு வித்ரா ஆகும்னு சொல்லி தான் நான் கொடுக்குறேன். ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 3லேருந்து 7 நாளைக்குள்ளே நமக்கு வந்து ரிசீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பாருங்கள் தெரியும், 0.5 USD கொடுத்துருக்கேன். அண்டர் ரிவ்யூ ஆல்ரெடி வந்து பேமெண்ட் எடுத்திருக்கேன், ஒரு 19 ரூபா எடுத்திருக்கேன். அப்புறம் 0.01 USD எடுத்திருக்கேன். இப்போ வந்து 0.5 USD வந்து லைவாக கொடுத்துருக்குறேன். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கழித்து இங்கே பாருங்கள், உடனே 0.5 USD வந்து என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு தான் சொல்கிறாங்க. என்னுடைய அக்கௌண்ட்டு நான் போய் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, வித்ரா ஹிஸ்ட்ரி போயிட்டு, ஓகே கேஷ் அவுட் ஆயிருக்கு. நான் வந்து ஷோ பண்ணணும்னா வித்ராவல் ப்ரூஃபில் பார்ப்போம். ஹிஸ்டோரியில் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், கேஷ் அவுட் சக்ஸஸ்ஃபுல். உடனே மினிமம் 1 நிமிஷம் கூட ஆகலை, 1 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோடய பினான்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய யூஎஸ்டி போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 0.5 என் பார்த்தினா யூஎஸ்டி பற்றி எனக்கு கிரெடிட் ஆச்சு. ஸோ இந்த ஆப் பொறுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் 100% கிட்டத்தான் லெஜிட்டாக ஒர்க் ஆகுது. நான் லைவாக பேமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்பில் அப்படின்னா டெய்லி செக்இன் பண்ணுங்கள், டேட்டா இருந்துச்சுன்னா ஆப் என்ன பண்ணுங்கள், நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சஃபர் பண்ணணுங்க. இல்லை அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.